Hi friends, welcome to Tuber channel. In this channel, we will ஒரு a temple vlog. This is the Arahulur Ambayaramman Kovil. This is the Pongal Vachi. This is the vlog. We will skip the video. We will skip the video. Vlog the full of Pakaporum. Idam Kovilod entrance. Idulara Irkarada, the Ambayaramman Sami. Uldra Abisa had another trick. Koil Kulafula surrounding Didar and the chair. Nadarajar when they paint Panir Kange. Tillai Nadarajar. The Pakam Pathina Ambayi Sami. Ambayaman Padam. Painting the Panir Kanga Umbavi Superarke. நேத்து வந்து சண்டே அப்படிங்கறதனால நிறைய பேர் பொங்கல் வச்சி கெடா விட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சிருந்தாங்க மொட்டை அடிக்கறவங்க வந்து நேத்தி கடன் மொட்டை அடிச்சி கெடா விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் அம்பாயிரம்மன் அவங்களோட ஊஞ்சல் முன்னாடி வச்சிருந்தாங்க பாதம் பதிச்சி இருக்க மாதிரி ஊஞ்சல் இருந்தது இது வந்து வெளியில கோவிலுக்கு வெளியில வந்து பார்த்தோம் அப்படினா பெரிய ஏரின்னு சொல்லி சொல்வாங்க ஏரி இதல நிறைய மீன்லாம் இருக்கும் மீன் ஆமை இதெல்லாம் இருந்துச்சு இதல நிறைய பேர் மீன் பிடிச்சி Sales பண்ணுவாங்க நிறைய மீன் கிடைக்கும் இது பக்கத்துல இருந்து குதிரை சிலைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு இந்த இடத்துல தான் கரிகளை விட்டி பின்புறமாக செல்லும் அப்படினு ஒரு போர்டு போட்டுருந்தாங்க இந்த இடத்துல தான் கோழி கெடா எல்லாமே கொண்டு வந்து வெட்டிட்டு அதுக்கு அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் கொடுத்து வீட்ல எடுத்துட்டு போயிடு சமைச்சி சாப்பிடுவாங்க படையில் மட்டும் இங்க கோவிலல கொடுத்துருவாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சாமி சிலைகள்லாம் வச்சிருந்தாங்க கருப்பு சாமி ஐயனார் அந்த மாதிரி சிலைகள்லாம் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா இருந்தது அவ்ளோ அழகா பண்ணிருந்தாங்க குதிரை சிலைலாம் இருக்கு பாருங்க குரங்குகள் நிறைய இருந்தது குரங்கலாம் வந்து நிறைய செட்டப் பண்ணிட்டு இருந்துச்சு வச்சிருக்க பொருள் எல்லாம் தூக்கி தூக்கி ஓடிட்டு இருந்தது So, அது ரொம்ப பார்க்க நல்லா ஃபன்னியா இருந்துச்சு இது வந்து கருப்பு சாமி இந்த கருப்பு சாமிக்கு தான் அந்த ஆடெல்லாம் வேண்டி வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் போயிடு பின் பக்கமா கட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு தர ஆடு கொண்டு போயிட்டு இருக்காங்க கருப்பு சாமி இவங்கள்ட்ட தான் வந்து ஐரே வந்து தண்ணி தெளிப்பார் அந்த ஆடு கோழி மேல தண்ணி தெளிச்சி வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கொண்டு போயிடு கட் பண்றதுக்காக விடுவாங்க கருப்பு சாமி கோவில்ல ரெண்டு சிலைகள் இருந்தது நந்தி இருக்காரு முன்னாடி இதுதான் கருப்பு சாமி இது வந்து வெளியில சரவுண்டிங் நிறைய சிலைகள் எல்லாம் வச்சிருந்தாங்க பாருங்க குரங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு அங்க எங்கயும் கோவில் வந்து ரொம்பவே அழகா இருந்தது பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு இதுதான் வந்து அந்த பொங்கல் வைக்கிற இடம் பேக்ரவுண்ட் பாருங்க எல்லாம் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க இல்ல அங்க தான் பொங்கல் வச்சிட்டு சாமிக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு வீட்ல போயிடு வெட்டின கேடா இதெல்லாம் சமைச்சி சாப்பிடுவாங்க இது வந்து ஏழு கன்னிமார்கள் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு சப்த கன்னிமார்கள் இங்க தான் தண்ணி பைப்பெல்லாம் இருந்துச்சு தண்ணி புடிச்சு தான் இங்க பொங்கல் வைக்கறவங்க எல்லாம் பொங்கல் வைப்பாங்க அதுக்கு அப்புறம் இரட்டை விநாயகர் அப்படினு ஒரு இது இருந்தது ரெண்டு விநாயகர் ஒன்னு சேர்ந்த மாதிரி வெச்சிருந்தாங்க இதுதான் கோவிலோட கோபுரம் அப்புறம் நாங்க பொங்கல் வைக்கறோம்னு சொல்லிருந்தோம்ல இதுதான் எங்களோட பொங்கல் பானை எங்க பெரிய மாமியார் தான் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க பொங்கல் வந்து நல்லா பொங்கி வருது சக்கரை பொங்கல் வச்சிருந்தோம் சக்கரை பொங்கல் வச்சிட்டு நாங்களும் ஆடு வந்து எடுத்துட்டு போயிட்டு கட் பண்ணோம் அந்த வீடியோ வந்து நான் எடுக்கல
பொங்கல் மட்டும் வச்சு கோவிலில் அபிஷேகம் கொடுத்துட்டு வீட்டில் போயிட்டு ஆடெல்லாம் சமைச்சு நிறைய ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பாருங்க குரங்கெல்லாம் போயிட்டுருக்கு. இது வந்து வீடியோ வந்து என்னோடய பையன் எடுத்தான், எல்லாத்தையுமே கவர் பண்ணி சுற்றி சுற்றி எடுத்திருக்கான். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஆகிட்டுருக்கும், ஒவ்வொன்றும் ரிப்பீட்டடாக காமிச்சிட்ருப்பான். நான் வந்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயிட்டேன், அதனால் வீடியோ நான் எடுக்கலை. பையன்கிட்ட ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்திருக்கான். இது வந்து கோவிலில் உள்ள கிணறு, இந்த கிணறுலையும் தண்ணி இறச்சி எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் அந்த ஏரி, ஏரியோட இன்னொரு சைடு, இந்த சைடு தான் அந்த ஆடெல்லாம் கட் பண்ணுற இடம், அதுக்கு பின்னாடி இருக்க இடம் வந்து ஏரி. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.